கண் பார்வை ஒரு நியமத், செல்வம் ஒரு நியமத், இளமை ஒரு நியமத், ஆயுள் ஒரு நியமத், ஓய்வு ஒரு நியமத், ஒவ்வொன்றும் நியமத். ஆனால் நியமத்துகளோடு அல்லாட ரஹமத் இணையாத போது அந்த நியமத்துகள் அர்த்தமற்றவையாக மாறும். சில போது அந்த நியமத்துகளே நிக்கமத்தாக சாபமாக கூட மாறிவிடும். ஒன்று நியமத், அடுத்தது ரஹமத். வீடு நியமத், விசாலமான வீடு நியமத், தொழில் நியமத், நல்ல தொழில் நியமத், வருமானம் நியமத், பெரிய வருமானம் நியமத், வாகனம் ஒரு நியமத், வசதியான வாகனம் ஒரு நியமத். ஆனால் இந்த நியமத்துகளோடு அல்லாஹ்வுடைய ரஹமத் இணையாத போது இந்த நியமத்துகளில் எந்த பிரயோசனமும் இல்லை. சையத் குத்புர் ரஹிமுல்லாஹ் அவர்கள் சூரா ஃபாத்திலே வருகிற இரண்டாவது ஆயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். மா யஃப்தஹில்லாஹ் லின்நாஸி மின் ரஹ்மத்தின் ஃபலா மும்ஸிக லஹா வமா யும்ஸிகு ஃபலா முர்ஸில லஹு மின் பஅதி என்ற இந்த ஆயத்துக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்வார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நியமத்தில கொடுத்திருக்கிறான், ஆனா ரஹமத்தை கொடுக்கல. காஷ், பணம், பதவி, பட்டம், சொகுசான வாழ்க்கை அனைத்தையும் கொடுத்திருக்கிறான், ஆனால் அந்த நியமத்துகளை பெற்ற அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற தவறி இருந்தால் அவனுடைய பட்டு சொகுசான மெத்தை கூட அவனுக்கு முல்லை போல் இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, நிறைவு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எல்லாம் இருக்கும். அல்லாஹ் ரஹமத்தை இழந்த காரணத்தினால் நியமத்துகளை அவனால் உணர முடியாத நிலை உருவாகி இருக்கும். மறுபக்கம் ஒருவரிடம் உலக நியமத்துகள் இருக்காது. ஒரு அஃப்கர், நான் சொன்ன அஷ்கர், மற்றொருவர், இன்னொருவர், இப்படி நாம் கண்டுகொள்ளாத, நாம் அடையாளம் காணாத இவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிற பார்வைக்கு அவர்கள் நியமத்துகளை இழந்தவர்கள், ஆனால் ரஹமத்தை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஒரு மனிதன் பெற்று உலக நியமத்துகளை பெறாத போதிலும் அவன் சிறையில் இருந்தாலும் அவனுடைய சிறை கூடம் அவனுக்கு சுவன பூமியாக இருக்கும், அவனது குடிசை அவனுக்கு மாளிகையாக இருக்கும். அவன் இன்பத்தில் இருப்பான், சந்தோஷத்தில் இருப்பான். இதை எழுதுபவர் சையத் குத்துப் ரஹிமஹுல்லாஹ். சிறையில் இருந்து கொண்டுதான் அவர் இந்த ஆயத்துக்கான தஃப்சீரை ஃபிதுலால் குர்ஆன் எழுதுகிறார். அவர் சொல்கிறார், இதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய நியமத்து எதுவும் என்னிடம் இப்போது இல்லை, நான் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், சித்திரவதைக்கு முகம் கொடுத்திருக்கிறேன், மரண தண்டனை காத்திருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத் என்னோடு இருக்கிற காரணத்தினால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நன்னிறைவோடு இருக்கிறேன், நான் ஆனந்தத்தில் தெளித்திருக்கிறேன் என்று அங்கு இருந்த வண்ணம் சூரா ஃபாத்திருடைய இந்த இரண்டாவது வசனத்துக்கு அவர் தஃப்சீர் செய்கிறார். அல்லாஹ்வுடைய நியமத்தும் வேண்டும், ரஹமத்தும் வேண்டும். இந்த சபைக்கு வர கிடைத்தது ஒரு பக்கம் நியமத், மறுபக்கம் ரஹமத். பெரிய ரஹமத், பல போது இந்த நியமத்தையும் ரஹமத்தையும் நாம் பிரித்தந்திருக்க மாட்டோம். சடரீதியான மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், கம்ஃபர்ட், இவற்றைத்தான் நாம் நியமத் 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 என்று சொல்கிறோம். இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே, அதுக்கப்பால் அல்லாஹ்வுடைய ரஹமத் ஒன்று இருக்கிறது. அந்த ரஹமத் வந்துவிட்டால் பசியோடு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், தாகத்தோடு இருப்போம், மனநிறைவோடு இருப்போம், வருமானம் இல்லாமல் இருப்போம், கல்புராகத்தாக இருப்போம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இழந்து வரும் நியமத்துகள் மாத்திரம் குவிந்தால் அந்த நியமத்துகளுக்கு எந்த பெருமானமும் இருக்க மாட்டாது. அதைத்தான் இதுவரை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் நமது இந்த உலக வாழ்க்கையை நியமத்தாக அமைத்துக் கொள்ளும் அதே நேரம் ரஹமத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது.